வணக்கம். ஆலிவ் பாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கேட்கப் போகும் காணொளி சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பின் வரலாறு. பெருமாள் பக்தர்கள் அன்றைய நாளில் விரதமிருந்து கண் விழித்து பெருமாளை தரிசனம் செய்வர். வைகுண்ட ஏகாதசி ஆண்டுதோறும் வளர்ப்பிறை 11 நாள் கொண்டாடப்படுகிறது. சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு இந்த வருடம் வரும் ஜனவரி 2, 2023, அதாவது மார்கழி மாதம் 18 தேதி திங்கள் அதிகாலை 4:45 மணிக்கு நடைபெற உள்ளது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார். மார்கழி மாதம் வளர்ப்பிறை நாளில் வரும் ஏகாதசியை நாம் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடுகிறோம். மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானது ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கிறது நம் புராணங்கள். மார்கழி மாதத்தின் சிறப்பு மற்றும் சொர்க்கவாசல் உருவான கதையை பற்றி இங்கே காண்போம். பகவான் ஸ்ரீவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம் தொடங்கி அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெறும். பெருமாளின் திருவடியை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பர். சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் இறைவன் தனது பக்தர்களையும் அந்த வாசல் வழியாக அழைத்து சென்று அருள் பாலிக்கிறார். மாதத்தில் 2 ஏகாதசி என வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வருவதுண்டு. ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும் பெருமாள் வைகுண்டத்தில் இருந்து அருள் பாலிப்பதால் நல் விரதமிருந்து இரவு முழுதும் கண் விழித்து அதிகாலையில் இறைவனை தரிசித்தால் உலகின் நன்மைகள் யாவும் பெறலாம். சொர்க்கவாசல் வரலாறை பற்றி இப்பொழுது பார்ப்போம். மனித குலத்தின் முதல் யுகமான கிருத யுகத்தில் முரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அதை தாங்கிக் கொள்ள முடியாத தேவர்கள் எல்லாம் இறைவனை நோக்கி கடும் தவம் புரிந்தனர். தேவர்களின் தவத்திற்கு மனம் இறங்கிய மகாவிஷ்ணு முரனை வதம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைக்கலங்களை எல்லாம் அழித்த பகவான் பத்ரிகாசிரமம் என்னும் இடத்தில் பள்ளி கொண்டார். அவர் பத்ரி மரத்தடியில் பள்ளி கொண்டதால் பத்ரிகாசிரமம் என்று அந்த இடம் பெயர் பெற்றது. பத்ரி என்றால் இலந்தை மரமாகும். இங்கு ஒரு முறை நாராயணனே குருவாகவும் சீடனாகவும் இருந்து எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்த இடமாகும். அந்த இடம் திருவதிரியாசிரமம் அல்லது பத்ரிநாத் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் பத்ரிநாத் உத்தராஞ்சல் என்னும் இடத்தில் உள்ளது. பகவானை கொல்ல அவரை தேடிக்கொண்டு பத்ரிகாசிரமம் வந்தான் முரன். அப்பொழுது பள்ளி கொண்டிருந்த மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகிய இளம் பெண் தோன்றினாள். அந்த பெண் அசுரனை தன் ஒரே மூச்சுக்காற்றில் அழித்தாள். முரன் நொடியில் சாம்பலாகி போனான். அந்த நேரத்தில் எதுவும் அறியாதது போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டி அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டினார். ஏகாதசியே, நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அருளினார். மார்கழி மாத தேய்பிறையில் தோன்றிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி ஆகும். மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஆகும். அதுவே மோட்ச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நன்னாளில் விரதமிருந்து இறைவனை வழிபட்டால் மோட்சம் அடையலாம் என்பது ஐதீகம். இதேபோல் மற்றொரு புராண கதையும் சொல்லப்படுகிறது. முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளில் இருந்து மது கைடபர்கள் என்ற 2 அசுரர்களை வெளிப்படச் செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் உறுதியளித்தார். மகாவிஷ்ணுவின் பலத்தை அறியாத அந்த அசுரர்களோ மகாவிஷ்ணுவுக்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். உடனே மகாவிஷ்ணுவும் தன் கைகளால் அந்த அசுரர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்களே ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் வீரனுக்கு அழகல்லவா? அதன்படியே அசுரர்கள் மகாவிஷ்ணுவிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தனர். அதாவது, ஒரு மாதம் முழுதும் விஷ்ணு பகவான் அவர்களிடம் போரிட வேண்டும். அதன் பிறகே அந்த அசுரர்கள் சித்தி அடைய வேண்டும் என்றும் வேண்டினர். பகவானும் அதை ஏற்றுக்கொண்டார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். அதன்படியே மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி ஒரு பெரும் வரம் வேண்டினர்.
அதன்படி பகவான் அசுரர்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், இந்நாளில் விரதமிருந்து அதிகாலை திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியே இறைவனை தரிசித்தால் சகல புண்ணியங்களும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டினர். பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார். எனவேதான் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளை தரிசிக்க பகலிரவு கண்விழித்து பெருமாளின் பாசுரங்களை பாடுவார்கள். 2 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் துவாதசி தினத்தன்று பாரணை செய்ய வேண்டும். பாரணை என்பது 21 காய்கறிகளை வைத்து சமைப்பது ஆகும். குறிப்பாக அகத்திக்கீரை பொரியலாகவும் நெல்லிக்காய் துவையலாகவும் சுண்டைக்காய் வறுவலாகவும் உண்ண வேண்டும் என்று முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்நன்னாளில் பெருமாளின் ஏனைய ஆலயங்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். நீங்களும் உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள். உங்களுக்கு சகல நன்மைகளும் மோட்சமும் கிடைக்கும். என்ன நேயர்களே, சொர்க்கவாசல் திறப்பின் வரலாறு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? உங்களை மற்றொரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் சிவா.